வணக்கம். 9ஆம் வகுப்பு இயல் 8 செயல் பகுதி ஒலியின் அழைப்பு. இப்பாடலின் ஆசிரியர் நா பிச்சமூர்த்தி. நூல்வெளி பார்ப்போம். புதிய படைப்பு சூழலில் மரபு கவிதையின் யாப்பு பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகள் புது கவிதைகள் எனப்பட்டன. பாரதியாரின் வசன கவிதைகளை தொடர்ந்து புது கவிதை படைக்கும் முயற்சியில் நா பிச்சமூர்த்தி ஈடுபட்டார். எனவே அவர் புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுகிறார். புதுக்கவிதையை இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள், ஈழாக்கவிதை, கட்டுக்குள் அடங்காத கவிதை என்று பல்வேறு பெயர்களில் குறிப்பிடுகின்றனர். பிச்சமூர்த்தி தொடக்க காலத்தில் வழக்குரைஞராகவும் பின்னர் இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றினார். ஹனுமான், நவ இந்தியா ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராக இருந்தார். இவர் புதுக்கவிதை, சிறுகதை, ஓரங்க நாடகங்கள், கட்டுரைகள் ஆகிய இலக்கிய வகைமைகளை படைத்தார். இவரின் முதல் சிறுகதை சாயன்சிக்கு பழி என்பதாகும். 1932 கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்றார். ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதினார். இப்போ இங்கே என்ன சொன்னால், இந்த பாடலை எழுதியவர் வந்து நா பிச்சமூர்த்தி. மரபு கவிதை அப்படின்னா வந்து யாப்பின் உறுப்புகள் 6 வந்த மாதிரி எழுதணும். ஆனால் புது கவிதைக்கு அப்படி கிடையாது. புது கவிதைக்கு கருத்து மட்டும் இருந்தால் போதும், புது கவிதை யார் வேணாலும் எழுதலாம். அந்த முயற்சியில் யார் ஈடுபட்டதுன்னா பிச்சமூர்த்தி. எனவே இவர் புது கவிதையின் தந்தை அப்படின்னா பிச்சமூர்த்தி. இப்போ புது கவிதைக்கு புதுசு புதுசாக பேர் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்கு இலா கவிதை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. பிச்சமூர்த்தி தொடக்க காலத்தில் என்ன இருந்திருக்கார், வழக்கறிஞராக இருந்திருக்காரு. அப்போ இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் இருந்திருக்காரு. ஹனுமான், நவ இந்தியா அந்த இதழ்களில் துணை ஆசிரியராக இருந்திருக்காரு. இவருடைய புதுக்கவிதை, சிறுகதை, ஓரங்க நாடகம், கட்டுரம் இதெல்லாம் இலக்கியத்தில் நிறைய படிச்சிருக்காரு. இவர் 1932 கலைமகள் இதழ் அப்படின்ற வழங்கிய பரிசை பெற்றார். இவருடைய புனைப்பெயர் வந்துட்டு ரேவதி அப்படின்ற மாதிரி இப்போ வர்ற புத்தகத்தில் பேர் இருக்குது. நான் பிச்சமூர்த்தியினுடைய சிறப்பு பார்ப்போம். 15/8/1900 கும்பகோணத்தில் பிறந்தவர். வழக்கறிஞராக பணிபுரிந்தார். புதுக்கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி சிறுகதை எழுத்தாளராக அறிமுகமாகி புதுக்கவிதைக்கு வந்தவர். முதல் சிறுகதை விஞ்ஞானத்திற்கு பழி கலைமகளில் வெளிவந்தது. 1933 முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதை கலைமகள் நடத்திய சிறுகதை போட்டியிலும் பரிசு பெற்றது. இதன் மூலம் இலக்கிய உலகிற்கு அறிமுகமானார். பாரதி காட்சி என்ற பாடல் மூலம் வசன கவிதையை தொடங்கினார். அதனை புதுக்கவிதையாக்கி புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தார். வால்ட் விட்மன், பாரதி ஆகியோரின் முன்னோடியாக விளங்கியவர் நா பிச்சமூர்த்தி. நுழையும் முன் பக்கம். புவியீர்ப்பு விசையை எதிர்த்து விண்ணோக்கி விரைவது தாவரத்தின் தனித்துவம். வேர் வளர்க்கும் கதிரவன் ஒளியும் காற்றும் நீரும் பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும். பாறையும் என எல்லாம் இணைந்ததே இயற்கையை போற்றி வளர்க்கின்றனர். போட்டியின்றி வாழ்க்கை இல்லை, வழிகளின்றி வெற்றி இல்லை. ஒன்றையொன்று அடுத்தும் படுத்தும் மென்மேலும் முன்னேறுவதும் இயற்கைக்கு மட்டுமன்று வாழ்க்கைக்கும் தான். இப்போ புவியீர்ப்பு விசை அப்படின்னா அதுக்கு ஒரு எதிர் விசை நிச்சயமாக இருக்குது. அப்போ விண்ணோக்கி விரைவது தாவரத்தினுடைய தனித்துவம். ஒரு செடி இப்போ மண்ணுக்குள்ளே நட்டு வச்சோன்னா ஒரு 7 நாளில் முட்டி வெளியில் வந்து அதுக்கப்புறம் வளர ஆரம்பிக்குது. இது வந்து கதிரவனுடைய ஒளியும் வேணும், காற்று வேணும், நீரும் வேணும், இப்படியெல்லாம் வளர்றது ஒரு மரம் வளர்றதுக்கு. அதுக்கப்புறம் மரத்திற்கு வேருக்கு நெக்கு விடும், அடியில் வேர் போகும். பாறை என எல்லாமே இணைந்தது தான் இயற்கை போற்றி வளர்க்கின்றன. இப்போ போட்டி இல்லாமல் இன்றைக்கி வாழ்க்கையே இல்லை. இப்போ வழிகள் இல்லை, வழிகளின்றி வெற்றி இல்லை. வழிகள்னால் கஷ்டப்பட்டு அதற்குரிய முயற்சிகளை ஏற்படணும். ஒன்றையொன்று அடுத்தும் படுத்தும் மென்மேலும் முன்னேறுவது தான் இயற்கைக்கு மட்டுமல்ல வாழ்க்கைக்கும் தான். இயற்கை மட்டுமல்ல வாழ்க்கைக்கும் முன்னேற்றம் ரொம்ப முக்கியம். இப்போ வழிகளின்றி வெற்றி இல்லை,
அப்படின்னா என்னது வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலேயும் என்னது கஷ்டமும் இருக்கும், அதை எதிர்த்து எதிர்நீச்சல் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு செயல் பகுதி ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். பிறவி இருளை துளைத்து சூழலில் நிழலை வெறுத்து முகமுயர்த்தி எப்படி விண்ணின்று வழியும் ஒளி அமுதை தேடி போகிறது. ரவியின் கோடான கோடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி எப்படி உடலை நெளித்து நீட்டி வளைந்து வளர்கிறது. எப்படி அமிர்தத்தை நம்பி ஒளியை வேண்டி பெருமரத்துடன் சிறு கமுகு போட்டியிடுகிறது. அதுவே வாழ்க்கை போர். முண்டி மோதும் துணிவே இன்பம். உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கமுகு மரம் அப்படின்னா பாக்கு மரம், அது வந்து தன் தோன்றிய முளைச்சி வர இடத்துலையே வேறு பெரிய மரம் ஒன்று வருது, அது வந்து இதை மறைச்சிட்டு இருளாக இருக்குது. அப்போ இதனால் அந்த பெருமரத்தை வந்து இந்த பாக்கு மரம் வெறுத்துருச்சு. அப்போ உச்சிக்கிளை என்ன செய்யும், உயர வேகமாக விண்ணில் கதிரவனை நோக்கி வளர்ந்துட்டே போயிட்டுருக்கு கதிரவனுடைய வளர்ச்சியில். அப்போ மீண்டும் மீண்டும் ரொம்ப உயரமாக வளரும்போது சூரியனுடைய ஒளி கதிர்கள் வந்து அந்த மரத்துக்கு வந்து இருள் கிடைக்குது. அப்போ அந்த கிளையெல்லாம் என்ன செய்யுது, வளைந்து ஓடிகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அமுதத்தை நம்பி அப்படின்னா அந்த சூரிய வெளிச்சத்தை ஒளியை அந்த பாக்கு மரம் வந்து பார்க்கவே இல்லை. அப்போ அந்த பாக்கு மரத்தோட இன்னொரு மரம் வேகமாக வளர்ந்துட்டு போயிட்டுருக்கு. அப்போ அந்த மரத்துக்கே போட்டி போடுகிறதன் வாழ்க்கை இருக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில் உறுதியாக வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் விடாமுயற்சியோட போட்டிட்டோ போரிட்டோ நிச்சயமாக ஆகிதான் ஆக, இப்போ போட்டி போட்டு தான் ஆகணும். அப்போ முட்டி மோதி மேலே செல்ல மரங்கள் வந்து வளர்ந்துட்டே இருக்குது, அதனுடைய முயற்சியை செய்து. அப்போ கமுகு மரம் வந்து கடுமையாக பெரிய மரத்தோடு என்ன செய்து, முட்டி மோதி துணிச்சலோட முயற்சி செய்து. அப்போ அதுதான் நம்பிக்கை. அப்போ அப்படிப்பட்ட கமுகு மரமும் இன்னொரு பெரிய வளர்ந்த மரமும் போட்டி போட்டுக்கொண்டு இயற்கையே அந்த மாதிரி போட்டி போட்டுக்கொண்டு இருக்கும்போது மனிதன் வந்து போட்டிட்டோ போரிட்டோ கட்டாயமாக என்ன செய்யணும், வெற்றி பெற்று தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த பாடல் சொல்கிறாங்க. இப்போ அதை முண்டி மோதும் துணிவே இன்பம். போட்டி போட்டால் தான் வாழ்க்கையில் இன்பம் அடைய முடியும். உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி. உயிரோடு இருக்கும்போது முயற்சி செஞ்சு வாழ்க்கையில் இன்பம் பெறலாம் அப்படின்னு நான் பிச்சைமூர்த்தி சொல்லியிருக்காரு. இப்போ பாடலின் பொருள் பார்த்துடலாம். கமுகு மரம் தன் தோன்றிய இடத்திலிருந்தே பெருமரத்தின் நிழல் என்னும் இருளை துளைத்து நின்றது. பெருமரத்தின் நிழலை வெறுத்தது. உச்சி கிளையை மேலே உயர்த்தியது. விண்ணிலிருந்து வரும் கதிரவன் ஒளியாகிய உயிர்ப்பை அமுதை தேடியது. மீண்டும் மீண்டும் உயர்ந்து உயர கதிரவன் ஒளி கதிர்களாய் விரல்களின் அழைப்பை கண்டதும் பெருமரத்தின் இருட்டில் இருந்து கொண்டே தன் கிளைகளை வளைத்து நீட்டியது. அமுதத்தை நம்பி ஒளியை வேண்டி கமுகு அப்பெருமரத்துடன் போட்டி போடுகிறது. அதுதான் வாழ்க்கை போர். வாழ்க்கை உறுதி பெற வேண்டுமானால் போட்டியிட்டோ போரிட்டோ ஆக வேண்டும். பெருமரத்துடன் முட்டி மோதி மேலே செல்லும் துணிச்சலே இன்பம். முயற்சி உள்ளனவே வாழ்வில் மலர்ச்சி பெறும். கமுகு மரம் கடுமையாக பெருமரத்தோடு முட்டி மோதி துணிச்சலான முயற்சியில் ஈடுபட்டது. நம்பிக்கை தன்முனைப்போடு கூடிய போட்டியில் கமுகு மரம் வென்றது. பெருமரத்தை விஞ்சி வளர்ச்சி நடை போடுகிறது. அப்போ அவ்வளோ பெரிய மரத்துக்கு இடையில தான் என்ன இருக்குது, பாக்கு மரம் இருக்குது. அதோட போட்டி போட்டு முயற்சி செஞ்சு என்ன செஞ்சிருச்சு, கமுகு மரம் வெற்றி பெற்றது பெருமரத்தை விட. அப்போ வாழ்க்கையில் தன்னம்பிக்கையும் வேணும், முயற்சியும் வேணும், போட்டியும் போடணும். போரிட்டு நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும். வாழ்க்கையில் எவ்வளோ துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் வந்தால் கூட நம்ம என்ன செய்யணும், தன் முயற்சியோட தன்னம்பிக்கையோட நல்ல நம்பிக்கையோட வாழ்வில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுக்கவிதையின் தந்தை நான் பிச்சைமூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். வின் அப்படின்னா வானம், ரவி அப்படின்னா கதிரவன், கமுகு அப்படின்னா பாக்கு மரம். நன்றி, வணக்கம்.